எல்லாருக்கும் ஹாய். போன டியூட்டோரியல் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி ஸ்க்ராச் வந்து எப்படி வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனை வந்து சிங்கிள் லைன் கோட் கூட எழுதாமல் கமெண்ட் லைன் வழியாகவே ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனை வந்து அப் அண்ட் ரன்னிங்காக கொண்டு வரது அப்படின்றத பற்றி நம்ம வந்து போன டியூட்டோரியலில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த டியூட்டோரியல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அதோட ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் CLI வழியாக கிரியேட் ஆன சில ஃபைல்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி வந்து ஒரு பேசிக் காம்போனன்ட் வந்து ஆங்குலரில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த டியூட்டோரியல் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ போன டியூட்டோரியல் நான் கிரியேட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை இப்போ வந்து என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஆப்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஆப் module.ts அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப் component.ts ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப் routing module.ts ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப் module.ts அப்படின்ற இந்த ஃபைலை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப் module.ts அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஃபைல். ஸோ அந்த ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆப் மாடியூல் அப்படின்ற கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கிளாஸை வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி @ng module அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஆங்குலரில் வந்து எங்கெல்லாம் வந்து அட் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து டெக்கோரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸை வந்து ng module அப்படின்னு சொல்லிட்டு டெக்கோரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டரோட மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கொடுக்குற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் வந்து இந்த மாடியூலை வந்து கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு ng module என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ டிக்ளரேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட் எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணுறோமோ அந்த கிரியேட் பண்ணுற எல்லா காம்போனண்ட்டையும் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இம்போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடியூல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த டிபெண்டன்ட் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து இம்போர்ட் பண்ணணும். அண்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போகிற ஏதாவது ஷேர்டு சர்வீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்ஜெக்டபுளாக இருக்கிற ஏதாவது ஒரு சிங்கிள்டன் சர்வீஸ் ஏதாவது வந்து நம்ம த்ரூ அவுட் திஸ் மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து இங்கே ப்ரொவைடர்ஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து மெயினாக ஃபஸ்ட் டைம் பூட்ஸ்ட்ராப் ஆகும்போது எந்த காம்போனண்ட்டை லோட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்ற பேராமீட்டரில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆப் காம்போனண்ட் அப்படின்ற காம்போனண்ட்டை வந்து இந்த அப்ளிகேஷனோட இந்த பர்டிகுலர் ஆப் மாடியூல் லோட் ஆகும்போது வந்து இதை இந்த ஆப் காம்போனண்ட் அப்படின்றத வந்து பூட்ஸ்ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டிக்ளரேஷன்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறோமோ அந்த எல்லா காம்போனன்ட்ஸும் வந்து இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ளே வந்து ஒரு என்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளோட மாடியூலுக்கு வந்து அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் காம்போனன்ஸாக தான் கிரியேட் ஆகிருக்கும். அதை வந்து இந்த மாடியூல் கூட நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த டிக்ளரேஷன்ஸில் கண்டிப்பாக என்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த மாடியூலுக்கு வந்து அப்படி ஒரு காம்போனன்ட் இருக்குது அப்படின்றதே தெரியும். இப்போ இந்த ஆப் மாடியூல் எங்கேருந்து பூட்ஸ்ட்ராப் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா main.ts அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர் டைனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு பூட்ஸ்ட்ராப் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணும்போது நம்மளோட மெயின் ஆப் மாடியூலை கொடுத்து பூட்ஸ்ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷனோட லோடில் ஸோ யாராவது வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 4200 அப்படின்னு கொடுத்து ஹிட் பண்ணாங்கன்னா, ஸோ அது ஃபஸ்ட்டு வர்றது இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ அது வந்தவுடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் மாடியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம எந்த மாடியூலை கொடுக்குறோமோ அந்த மாடியூல் தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஃபஸ்ட்டு பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த index.html அப்படிங்கிற இந்த பேஜ் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இடத்துல டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இந்த ஃபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேசிக் HTML ஃபைல் தான். ஸோ HTML ஃபைலில் இருக்க வேண்டிய எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ HTML டேக் இருக்கும், HTMLோட க்ளோசிங் டேக் இருக்குது, அண்ட் ஹெட் டேக் இருக்குது, பாடி டேக் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே டைட்டில் அப்படின்ற டேக் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் மெட்டா லிங்க்கு, ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ HTML வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப் ரூட் அப்படின்ற ஒன்று மட்டும் புதுசாக இருக்குது. ஸோ இப்படினா என்னன்றதை வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப் module.ts அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் routing module.ts அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஆப் ரவுட்டிங் மாடியூல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ng module அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இம்போர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இம்போர்ட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலரோட ரவுட்டர் மாடியூல் அப்படின்ற ஒன்றை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே வந்து ஃபார் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணி அதுக்கு ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரவுட்ஸ் அப்படின்ற பேராமீட்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து வந்து ரவுட்ஸ் அரே அப்படின்ற ஒரு ரவுட்ஸ் அரே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த ரவுட்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பேராமீட்டராக கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அந்த ரவுட்ஸில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்குலர் சிஎல்ஐ மூலியமாக வந்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணப்பவே வந்து நம்மக்கிட்ட வந்து ரவுட்டிங் மாடியூல் வந்து உங்களுக்கு வேணுமா, எஸ்ஆ நோவா அப்படின்னு நம்ம கேட்கும். ஸோ நம்ம வந்து அங்கே எஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் நமக்கு வந்து போன வீடியோவில். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபைல் வந்து நமக்கு இங்கே வந்து ஜென்ரேட் ஆகி வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாடியூலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் மாடியூலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாடியூல் வந்து எந்த மாடியூல் கூடயும் டைப் ஆகலைன்னா இதை வந்து யாரும் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் ஆப் மாடியூலில் வந்து இம்போர்ட்ஸில் வந்து இதையும் வந்து ஒரு டிபெண்டன்சியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் மாடியூல் அப்படின்ற ஒன்றை வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அதே ரவுட்டர் மாடியூலை வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கன்சியூம் பண்ணுற இந்த மாடியூலுக்கும் வந்து இந்த ரவுட்டர் மாடியூல் வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால ரவுட்டர் மாடியூல் வந்து இப்போ வந்து ஆப் மாடியூலுக்கும் அவைலபிளாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் காம்போனன்ட் அப்படிங்கிற ஃபைலு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கரேட்டர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த காம்போனன்ட் அப்படிங்கிற டெக்கரேட்டர் தான் வந்து இந்த வந்து ஆப் காம்போனன்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை வந்து ஒரு காம்போனன்ட் அப்படின்னு வந்து ஆங்குலருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் சில மெட்டா டேட்டாஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ செலக்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ செலக்டார் அப்படிங்கிறது தான் இந்த காம்போனண்ட்டுக்கே வந்து ஒரு நேம் மாதிரி. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைலில் பார்த்தோம், ஆப் ரூட் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆப் ரூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆப் காம்போனண்ட்டோட செலக்டர் நேம் தான் வந்து அந்த ஆப் ரூட். அதை தான் வந்து நான் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் ஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் எஸ்டிஎம்எல் டெம்ப்ளேட்டில் இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன என்னோட காம்போனண்ட்டில் கொடுக்குறேனோ அதை வந்து அங்கே பிளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து அந்த கோட் எழுதியிருக்காங்க. ஸோ என்னோட செலக்டர் தான் வந்து என்னோட காம்போனண்ட்டோட நேம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் யூஆர்எல். ஸோ டெம்ப்ளேட் யூஆர்எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் டெம்ப்ளேட் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலில் தான் குறிக்கும். ஸோ டெம்ப்ளேட் அப்படின்னாலே ஹெச்டிஎம்எல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் கிளாஸுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காம்போனன்ட் கிளாஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டலோன் கிளாஸ், பட் வந்து ஒரு டிஎஸ் ஃபைலை உங்களால் வந்து டைரெக்டாக ப்ரௌசரில் காட்ட முடியாது. ஸோ ப்ரௌசரில் காட்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரியேட் பண்ணிக்கிற ஹெச்டிஎம்எல் ஃபைலை தான் வந்து நம்மளோட ப்ரௌசரில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த காம்போனண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து .app component.html அப்படின்ற ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆயிருக்கு. ஆங்கிலர் சிஎல்ஐ வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ .slash அப்படின்னா கரண்ட் டைரக்டரியிலே வந்து app.component.html ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ app.component.html ஃபைலை வந்து இந்த காம்போனன்ட் கூட வந்து நீ வந்து அசோசியேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த கோட் வந்து சொல்லுது. ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் யூஆர்எல். ஸோ ஸ்டைல் யூஆர்எல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலுக்கான பாத்து. ஸோ அந்த ஃபைல் வந்து .slash அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கரண்ட் டைரக்டரிக்குள்ள தான் இருக்குது. ஸோ ஆப் காம்போனன்ட் .css அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க எதுவும் எழுதலை அந்த ஃபைலில். ஸோ இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டுக்கு நம்ம கஸ்டமாக எழுத வேண்டிய சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆப் காம்போனன்ட் .html ஃபைலை ஒருத்தர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப் காம்போனன்ட் .html ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக் HTML ஃபைல்ஸ் தான். இது நம்ம எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்புட் டேகு, டிவ் டேகு, ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பேசிக்கானது தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே ப்ரௌசரில் பார்க்குற இந்த ஃபுல் பேஜ். ஸோ இப்போ வந்து ஆங்கிலர் சிஎல்ஐ மூலயமா ஜென்ரேட் ஆன சில ஃபைல்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப் டாட் காம்போனன்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமாக வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா ஒரு H2 டேக் மாதிரி ஒரு H2 டேக்கில் வந்து நான் வந்து வெல்கம் டு மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். வெல்கம் டு மை அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அப்ளிகேஷன் ரீகம்பைல் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ இது மூலயமா நான் வந்து என்னோடய HTML வந்து நான் சேஞ்ச் பண்ணி அதை வந்து என்னோடய ப்ரௌசரில் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ என்னோடய அப்ளிகேஷன் எப்படி வந்து அங்கே வந்து லான்ச் ஆகி ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி வந்து NG serve அப்படின்ற கமெண்ட் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ NG serve ரன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏதாவது சேஞ்ச் நடக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைலில் வந்து நான் ஏதாவது ஒன்று நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் டு மை அப்ளிகேஷன், ஸோ மைக்கு பதிலாக வந்து நான் ஜெகன் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ வெல்கம் டு ஜெகன் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு நான் இப்போ சேவ் அப்படின்ற ஒன்று கிளிக் பண்ணேன்னா, நீங்கள் கீழே பார்க்கலாம் மறுபடியும் இது வந்து ரீகம்பைல் ஆகிட்டு கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் அது வந்து ரீலோட் ஆகிட்டு நான் இப்போ என்டர் பண்ணேன் வெல்கம் டு ஜெகன் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆங்குலர் CLI வந்து அதுவாகவே கிரியேட் பண்ண இந்த ஆப் அப்படிங்கிற காம்போனெண்ட்டை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் ஒரு காம்போனெண்ட் கிரியேட் பண்ணணும்னா அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்னொரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கஸ்டம் ஆங்குலர் காம்போனெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NG ஜெனரேட் காம்போனெண்ட் ஸ்பேஸ், அந்த காம்போனெண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமில் வந்து நம்ம அந்த காம்போனெண்ட்டை ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து அந்த காம்போனெண்ட்டுக்கு வந்து child1 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஜெனரேட் காம்போனெண்ட் அப்படின்னு ஃபுல்லாக தான் கொடுக்கணுமா அப்படின்னா எதுவுமே அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, NG G அப்படின்னு கொடுத்துட்டு G ஃபார் ஜெனரேட் அண்ட் C ஃபார் காம்போனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு NG G C அப்படின்னு கொடுத்துட்டு அந்த காம்போனெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து child1 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து child1 அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு காம்போனெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது கிரியேட் ஆகி எங்கே வந்து விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோர்ஸில் வந்து ஆப்புக்குள்ளே வந்து இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து விழுந்துடும். ஸோ இப்போ இந்த கன்சோல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்குது அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது என்ன நடந்திருக்குன்னு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா child1 அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா child1.component.css child1.component.html அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 4 ஃபைல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா child1.component.ts இதுதான் வந்து முக்கியமான ஃபைலு. அண்டு இன்னொன்று வந்து அப்டேட் இன் ஆங்குலர் ஆப் மாடியூல்.ts சொல்லி இருந்துச்சுல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆப் மாடியூல்.ts வந்து நான் வந்து அந்த கமெண்ட் ரன் பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, புதுசாக ஜெனரேட் ஆன இந்த காம்போனண்ட்டையும் இந்த மாடியூல் கூட டைப் பண்ணுறதுக்காக அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, டிக்ளரேஷன்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக child1 காம்போனண்ட் அப்படின்றத வந்து ஆட் பண்ணிருச்சு. ஸோ இது மூலிமா வந்து இந்த child1 அப்படின்ற காம்போனெண்ட் வந்து நம்ம ஆப் மாடியூல் கூட கம்ப்ளீட்டாக டைப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆப் மாடியூல்குள்ளே எங்கனாலும் வந்து இந்த சைல்டு மாடியூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு மாடியூலோட செலக்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் child1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆங்குலர் CLI மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து app/child1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஆப் component.html வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌசர் லோட் பண்ணி பார்த்தோன்னா வெல்கம் டு ஜெகன் அப்ளிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட சைல்டு காம்போனண்ட்டான child1 லோட் ஆகி child1 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த child1 ஒர்க்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா child1னோட HTML போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக child1 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பி டேக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் தான் வந்து அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது மூலியமாக வந்து நம்ம வந்து ஒரு சைல்டு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு பேரண்ட் காம்போனண்ட்குள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நம்ம வந்து index.html அதுக்கப்புறம் ஆப் மாடியூல்.ts அதுக்கப்புறம் ஆப் component.html அதுக்கப்புறம் வந்து டெக்கரேட்டர், ஸோ இந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த டியூட்டோரியலில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் எப்படி வந்து ஒரு காம்போனண்ட் வந்து ஆங்குலர் CLI யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த காம்போனண்ட்டை எப்படி வந்து இன்னொரு காம்போனண்ட்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக இந்த டியூட்டோரியல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பேசிக்காக வந்து ஆங்குலரில் வந்து எப்படி வந்து ஒரு காம்போனண்ட் ஃபைலும் அதாவது ஒரு TS ஃபைலும் ஒரு HTML ஃபைலும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ரெண்டு காம்போனன்ஸ் ரெண்டு கஷ்டமாக நம்ம எழுதின ஆங்குலர் காம்போனன்ஸ் வந்து எப்படி வந்து அது ரெண்டுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவே வந்து ஒரு பேரண்ட் சைல்டாக இருந்தால் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது, அண்ட் ரெண்டுமே வந்து சைல்டாக இருந்தால் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது, அண்ட் ரெண்டுமே வந்து ரவுட்ஸ் மூலமா செப்பரேட் ஆகிருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ஸாக இருந்தால் அது ரெண்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ்.